ஹாய் காய்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது வீடியோ எடிட்டிங் பற்றி நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லவே இல்லை. அது கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஹெவியான பிசி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களால் வெப்சைட் அப்படின்றனால ஒரு மொபைலில் கூட வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு போயிட முடியும். இந்த வெப்சைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்மோட ஒரு ஹைலைட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமான இன்ட்ரோ அவுட்ரோ எல்லாமே செய்ய முடியுது. குறிப்பாக யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உங்களோட லோகோவோட இன்ட்ரோ, அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிரியேஷன், பீரோல்ஸ் போல நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கான டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அவைலபிளாக இருக்கு. 5000-க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி வீடியோவை இன்னமும் அழகா பிரசன்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். வெப்சைட்டோட நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் வீடியோ அப்படின்றது. இது இன் வீடியோ அப்படின்ற வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்ம் தான். இங்க நம்மளால நிறைய டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி வீடியோவை நமக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ண முடியும். இங்க நீங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் பார்க்கலாம். இந்த எல்லா டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணியும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வீடியோவை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபுல் ஃப்ளஷ்டு வீடியோ பண்ண முடியல அப்படின்னாலுமே வீடியோக்கு இன்ட்ரோ அவுட்ரோ அது போக நடுவில் ஏதாவது வித்தியாசமான பீரோல்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த இன் வீடியோ வெப்சைட்டில் நிறையவே நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சைன் அப் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக சைன் அப் பண்ணிக்க முடியும். ஸோ சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே சைன் அப் பண்ணி தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சைன் அப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் பார்க்குற நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோவை அவுட் புட் எடுக்க முடியும். அதனால சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000-க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் பிடிக்குது அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் மேலே உங்களோட கர்சரை வைக்கும் போதே அந்த டெம்ப்ளேட் என்ன மாதிரி டிசைனில் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பர்சனலாக இந்த டெம்ப்ளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. இன்ட்ரோலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக வீடியோ ஆட்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். தனியாக காசு கொடுத்து யார்ட்டையாவது நீங்கள் வீடியோக்காக உங்களோட ஆடை ப்ரமோட் பண்ணுறதுக்காக செஞ்சு கேட்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீடியோ டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஆட்ஸ்க்காக குட்டி குட்டி டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓவரலாக 5000-க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ண உண்மையாக ரொம்பவே வசதியாக இருக்குதுங்க. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் டு வீடியோவில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ வித்தியாசமான டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து வீடியோக்கு நடுவில் வித்தியாசமான இன்ட்ரோஸ் அவுட்ரோஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, வீடியோக்கு நடுவில் பீரோல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கேன்வாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்கான ஒரு பேஜை யூஸ் பண்ணி உங்களால் எந்த அளவு எடிட்டிங் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ நாமளும் ஒரு பிளாக் கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். ஏன்னா இந்த பிளாக் கேன்வாஸை யூஸ் பண்ணும்போது டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ண முடியும், நம்மளால் நார்மலான வீடியோவும் மேக் பண்ண முடியும். ஸோ இங்கே வைட் ஆங்கிள், அது போக ஸ்குவேர், வெர்டிகல் அப்படின்ற மாதிரி மூணு ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வெர்டிகல் போட்டுக்கோங்க, யூடியூப்காகனா ஒயிட் போட்டுக்கோங்க, ஃபேஸ்புக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்குவேர் போட்டுக்கலாம். மேக் ஏ வீடியோ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. லைட்டாக லோட் ஆகிட்டு உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே அப்லோட் அப்படின்ற இடத்துல உங்களோட மீடியாஸ் எப்பெல்லாம் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற மீடியாஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சும்மா சாம்பிளுக்காக ஒரு 3-4 மீடியா மட்டும் என்னோட தம்ப்னெயில்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக எனக்கு இந்த அப்லோட் பண்ணுற வீடியோ மட்டும் பத்தாது, ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட எல்லா ஸ்டாக் ஃபுட்டேஜுமே வந்துடும். இங்கே ஸ்டாக் ஃபுட்டேஜும் 10 மில்லியனுக்கும் மேலே ஸ்டாக் ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேர்ச் வீடியோ அப்படின்ற இடத்துல உங்களால் சேர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து பே பண்ணாமல் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறவங்க இன்க்ளூட் ப்ரீமியம் மீடியா அப்படின்ற டிக் மார்க் எடுத்து விட்டீங்கன்னா போதும், உங்களால் அந்த ஃப்ரீ ஃபுட்டேஜஸை பார்க்க முடியும். ஸோ இதில் வர அதிகபட்ச ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் எல்லாமே உங்களால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அப்படியே
டேக் பண்ணி இந்த இடத்துல டிரா பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு அது வந்து ஆட் ஆயிரும். ஒருவேளை ட்ரிம் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த இடத்து வரைக்கும் ட்ரிம் பண்ணும் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு டன் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா போதும், யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு கொடுக்கும்போது உங்களால் அந்த ஃபுல் வீடியோவும் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களால் வீடியோவை ஆட் பண்ணிக்க முடியும் டைம் லைனில். இங்கே ஒன்றுக்கு ரெண்டு வீடியோ ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இன்னொரு வீடியோ ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்களால் அடுத்தடுத்த வீடியோவை இந்த மாதிரி கிராப் பண்ணி உங்களால் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இப்படி ஆட் பண்றது பிடிக்கல அப்படின்னா சும்மா கீபோர்டில் டெலிட் பட்டனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு இதுக்கு மேலே ஃபுட்டேஜ் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நார்மலாக டெலிட் பட்டனை நம்பிக்கிட்டு ஆல் சீன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டைம் லைன் பிரிஞ்சிடும். இங்கே ஆட் பிளாங்க் சீன் அப்படின்ற இடத்துல போயிட்டு உங்களால் அடுத்தடுத்து பிளாங்க் சீன்ஸை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூலாக உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த வீடியோஸை ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை வீடியோஸ்னாலும் ஆட் பண்ணலாம். ஒருவேளை அனிமேஷன் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு போதும், டிஃபால்ட்டா இருக்கிற நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அனிமேஷன் ட்ராக் ஆட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இந்த மாதிரி உங்களால உங்களோட அனிமேஷனை ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுல வர டெக்ஸ்ட் எடிட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல டபுள் கிளிக் பண்றது மூலமா உங்களால இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுல டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வித்தியாசமான டெக்ஸ்ட வித்தியாசமான டிசைன்ல உங்களால யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதுல இருக்கு. உங்களுக்கு பழைய டெக்ஸ்ட் பிடிக்கல அப்படின்னா பழைய டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வைக்கிறது மூலமா உங்களால உங்களுக்கு வித்தியாசமான அனிமேஷனோட வீடியோவை காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது போதாது எனக்கு இந்த மாதிரி எடிட்டிங் பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட்ல யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இதுல போயிட்டீங்கன்னா நம்ம வெளியே பார்த்தா எல்லா டெம்ப்ளேட்ஸுமே இங்க காமிக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்காக நான் ஒரு குட்டியா ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வச்சிருக்கேன். நார்மலா இதை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத காமிக்கிறேன். இங்க ஆட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அடுத்த டெம்ப்ளேட் ஆட் ஆயிருச்சு. இங்க எல்லா இடமுமே எடிட்டபிள் தான். ஸோ நீங்க எந்த இடத்த நினைச்சாலும் எடிட் பண்ணலாம் அப்படின்றதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். இங்க இது ஒரு லோகோக்கான இன்ட்ரோ, அதனால லோகோ அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ நாம ஒரு லோகோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம அப்லோட் பண்ற லோகோ இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துலயும் பார்க்கலாம். சைஸ் தேவை அப்படின்னா நம்மளால பெருசு பண்ணிக்க முடியும். அடுத்து லோகோக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது நமக்கு பிடிச்ச அந்த டெக்ஸ்டை சேஞ்ச் பண்றது. ஸோ டெக்ஸ்டையும் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து அதுல இருக்கிறது ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போல எல்லா லிங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதனோட ப்ரிவ்யூ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவில் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டெம்ப்ளேட்ஸை மாற்ற வீடியோவும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும். ஸோ சூப்பரான டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான எடிட்டிங்கை பண்ண முடியும். சிம்பிளாக நம்மளால் இதை டவுன்லோடும் பண்ண முடியும். டவுன்லோட் அண்ட் ஷேர் அப்படின்ற இடத்துல போயிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன வைக்கணும் என்ன குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுக்கறது மூலமா நம்ம பண்ண அந்த வீடியோவை குயிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணியும் எடுத்துக்க முடியும். எங்க எக்ஸ்போர்ட் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்றத கொடுத்து நம்மளால அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளவு தான் சிம்பிளான ஸ்டெப்ஸ். இங்க இந்த வீடியோ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி சின்ன சின்னதா எடிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால ரொம்ப வேகமா எடிட் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு சில சின்ன சின்ன டெம்ப்ளேட்ஸ் ட்ரை பண்ணியும் பார்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பிளாங்க் கேன்வாஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து டெம்ப்ளேட்ஸ் அல்லது டெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஒர்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை மேக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பிடிச்ச ஒரு வித்தியாசமான வெப்சைட்டா இருக்கு. நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஃபுல் ஹெச்டியில எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. உங்களால 720p வரைக்கும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒருவேளை ஃபுல் ஹெச்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களால மாசம் மாசம் $15 யூஸ் பண்றது மூலமா அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்கிரேட் பிளான் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்காது, அது போக ப்ரீமியமான உங்களுக்கு ஐஸ்டாக் கிளிப்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் மீடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு உங்களால் 60 வீடியோக்கு மேலே எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை உங்களால் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்களால் வெறும் HD வீடியோஸ் மட்டும் தான்
பண்ண முடியும். ஒருவேளை ஃபுல் எச்டி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்றவங்க BG25 அப்படின்ற கூப்பன் கோட மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 25% ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால BG25 அப்படின்ற கூப்பனை யூஸ் பண்ணி 25% ஆஃபரை எடுத்துக்கோங்க. அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கலைன்னா என்ன ஏன் எதுக்கு எப்போ மாதிரி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.